ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம ஆயில் பிரேக்கரில் ஃபர்ஸ்ட் டைப் பல்க் ஆயில் சர்க்கியூட் பிரேக்கரோட ஒரு டைப் தான் பிளைன் பிரேக் ஆயில் சர்க்கியூட் பிரேக்கர். இப்போ இதோடைய கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம முதல்ல பார்த்துருவோம், அதுக்கப்புறம் அதில் ஒர்க்கிங்கே பார்க்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காற்று புகாத டேங்க்கில் ஆயிலை வந்து நம்ம ஃபில் பண்ணி வச்சுருப்போம். இப்போ இதுதான் அந்த காற்று புகாத டேங்க்கு, அதில் ஆயிலை ஃபில் பண்ணியிருக்கிறோம். அந்த ஆயிலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏர் குஷன் வச்சுருக்கிறோம். ஏர் குஷன் அப்படிங்கிறது அதுக்கு மேலே மூடி இருக்கிற அந்த மூடியை தான் ஏர் குஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஏர் குஷன் எது எதுக்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, ஆர்க்கால் உண்டாகக்கூடிய கேஸை வந்து அப்சார்ப் பண்ணி பிரேக்கரில் உண்டாகக்கூடிய அன்சேஃப் ப்ரெஷரை குறைக்கிறதுக்காக. நல்லா கவனிக்கணும், இந்த ஏர் குஷன் வந்து வெறும் ஒரு ஏரை வந்து இதை அப்சார்ப் பண்ணுறது மட்டும் கிடையாது, அந்த ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும்போது உருவாகக்கூடிய அந்த கேஸை அப்சார்ப் பண்ணி பிரேக்கரில் அன்சேஃப் ப்ரெஷர், அதாவது ப்ரெஷர் அதிகமாகினா டேங்க் வெடிக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அந்த மாதிரி சமயத்தில் அந்த ப்ரெஷரை வந்து பேலன்ஸாக மெயின்டைன் பண்ணுற வேலை தான் அந்த ஏர் குஷனோட வேலை. இப்போ அந்த சமயத்தில் என்ன ஆகும், இந்த மேல் நோக்கி ஏற்படக்கூடிய மெக்கானிக்கல் ஷாக்கை அந்த தாங்கிக்கிற அந்த வேலையும் ஏர் குஷனோட வேலை தான். இப்போ ஃபிக்ஸ்டு அதுக்கப்புறம் மூவிங் கான்டாக்டு ரெண்டுமே வந்து ஆயிலில் மூழ்கி இருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். இது வந்து மூவிங் கான்டாக்டு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடியது ஃபிக்ஸ்டு கான்டாக்ட். இந்த மூவிங் கான்டாக்ட், ஃபிக்ஸ்டு கான்டாக்ட் ரெண்டுமே ஆயிலில் ஃபுல்லாக மூழ்கி இருக்கணும். இப்போ ரெண்டு பிரேக்கும் வந்து சீரியஸாக வந்து இங்கே பயன்படுத்தியிருப்போம். இப்போ ரெண்டு பிரேக் அப்படிங்கிறது எங்கே இருக்குது நீங்கள் பாருங்கள், இதுதான் ரெண்டு பிரேக்கு, ரெண்டுமே சீரியஸாக பயன்படுத்தியிருக்கிறோம். அடுத்தது டென்ஷன் ராடை கீழே அல்லது மேலே வந்து நகர்த்துறதுக்கு பிரேக்கரை வந்து ஓப்பன் அல்லது க்ளோஸ் கண்டிஷன் கொண்டு வர்றதுக்கு இந்த டிரைவ் கிராங்க்கு, இந்த டிரைவ் ஆர்மு, இதுதான் அந்த மூவிங் கான்டாக்டாக, அந்த மூவிங் கான்டாக்டை வச்சுக்கிறதுக்கு இந்த டிரைவ் கிராங்க்கு டிரைவ் ஆர்மு தான் இங்கே ஒரு ஸ்ப்ரிங்கு மாதிரி இங்கே வேலை செய்யுது. அதாவது டென்ஷன் ராடை கீழேயே மேலேயே நகர்த்துறதுக்கு அந்த வேலையை பண்ணுறது தான் இந்த டிரைவ் கிராங்க்கு, இந்த டிரைவ் ஆர்ம் அப்படிங்கிறது. இந்த பிரேக்கரில் வந்து மூவிங் கான்டாக்ட் இடையில் ஏற்படக்கூடிய ஆர்க்கை அழிக்கிறதுக்கு எந்த விதமான ஸ்பெஷல் உபகரணங்களும் இங்கே பயன்படுத்த போகிறது கிடையாது. இங்கே உள்ளே இருக்கக்கூடிய ஆயிலை வச்சு தான் நம்ம வந்து நம்ம அதை இல்லாமல் பண்ணணுமே தவிர, ஸ்பெஷலாக அந்த ஆர்க் கொஞ்சிங் அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எதுவுமே இங்கே பயன்படுத்த போகிறது கிடையாது. இப்போ நம்ம அடுத்தது ஒர்க்கிங்கை பார்ப்போம், அதாவது ஆப்ரேஷன் பிரின்சிபல் ஆஃப் ஒர்க்கிங். இப்போ சாதாரண கண்டிஷனில் ரெண்டு கான்டாக்டுமே க்ளோஸ்டு பொசிஷனில் இருக்கும், அப்போது நார்மல் கரண்ட்டு அது வழியாக போயிட்டுருக்கும். அதே சமயம் ஃபால்ட் ஏற்படும் போது மூவிங் கான்டாக்டு ஃபிக்ஸ்டு கான்டாக்ட்லேருந்து கீழ் நோக்கி இழுக்கப்படும். அப்படி இழுக்கப்படும் போது அந்த கான்டாக்டு விலகின உடனேயே அங்கே ஒரு ஆர்க்கு ப்ரொடியூஸ் ஆகும், அதுதான் இந்த ஆர்க். அந்த ஆர்க்கு ப்ரொடியூஸ் ஆகும், இந்த ஆர்க்கை வந்து இந்த ஆர்க் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலை வந்து ஆவியாக்கி ஹைட்ரஜன் கேஸாக மாற்றும். இந்த ஆர்க்கு உள்ளே இருக்கக்கூடிய இன்சுலேட்டிங் ஆயிலை ஹைட்ரஜன் கேஸாக மாற்றும். இந்த அதிக அழுத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் கேஸ் என்ன பண்ணும், ஆர்க்கை சுற்றி ஏற்படக்கூடிய அந்த கேஸு ஆயிலை வந்து அதிகமாக வந்து விளக்கும். இங்கே இந்த இடத்துல வந்து ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அந்த மூவிங் கான்டாக்டு இன்னும் அந்த தூரத்தை அதிகப்படுத்தும் போது அந்த கான்டாக்டில் உள்ள அந்த தூரம் அதிகரித்து ஆர்க்கோட லென்த் வந்து அதிகமாகும். இப்போ ஆர்க்கோட லென்த் அதிகமாகிறதுனால டெம்பரேச்சர் குறைஞ்சி கேஸ் உருவாகிற அந்த ஹைட்ரஜன் கேஸ் உருவாகிறது குறைஞ்சிரும். இப்போ ஃபிக்ஸ்டு மூவிங் கான்டாக்டில் தூரம் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவை அடையும் போது, இப்போ வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா ஒரு 4 சென்டிமீட்டர் அடையும் போது ஆர்க்கு சுத்தமாக இல்லாமல் அழிஞ்சிடும். உள்ள ஹைட்ரஜன் கேஸ் இருக்குது, அதே சமயம் இந்த இன்சுலேட்டிங் ஆயில் ரெண்டுமே இருக்குது. அப்போது அந்த ஆர்க்கோட லென்த் அதிகமாகும் போது, ஒரு குறிப்பிட்ட லென்த்து அதிகமாகும் போது இந்த ஆர்க்கு இல்லாமல் அழியறதுக்கான வாய்ப்பு இங்கே ஏற்படுது. அப்போது ஆர்க்கு ஃபுல்லாக அழிஞ்சதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு கான்டாக்டும் மூவிங் கான்டாக்டும் பழையபடி க்ளோஸ்டு பொசிஷனுக்கு வந்துடும். எப்போது ஃபால்ட் ஏற்படுதோ அந்த சமயத்தில் மட்டும் ஃபிக்ஸ்டு கான்டாக்ட் மூவிங் கான்டாக்ட் ஓப்பன் ஆகி அந்த ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் நெல்ல உள்ள அந்த ஆயில்னால
அந்த ஆர்க்க இல்லாம பண்ணிறோம் அடுத்து இதோட அட்வான்டேஜ் அப்படினு பாக்கும்போது there no special control mechanism இங்க இல்ல அதாவது ஸ்பெஷல் கண்ட்ரோல் மெக்கானிசம் இங்க பண்ற போறது கிடையாது ஆர்க்க ஆர்க் ப்ரொடியூஸ் ஆகும்போது அந்த லெந்த் வந்து அதிகப்படுத்துறதுக்கு ஆர்க் லெந்த் வந்து தேவையான அளவுல இருக்கு அதே சமயம் இந்த பிரேக்கர் அதிகமான ஆர்சிங் டைம எடுத்துக்கிறதுக்கான கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு இது வந்து ஹை ஸ்பீட் இன்டரப்ஷனுக்கு இதை பயன்படுத்த முடியாது இப்ப நார்மல் ஸ்பீட் ஆப்ரேஷன் தான் இங்க பண்ண முடியும் ஓகே வாஸ் இந்த பல்க் காயில் சர்க்கிள் பிரேக்கரோட ஃபர்ஸ்ட் டைப் பிளேன் பிரேக் காயில் பிரேக்கரை பார்த்து முடிச்சோம் அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன ஒரு பிரேக்கரை பார்க்கலாம் இது புரிஞ்சதா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க